அதிலே சிவாஜி நடிகர் திலகத்தம் அவர்களுடன் இணைந்து நடித்து அவர்களுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு வசனங்களை பேசியவர் இவர். குணசித்திர நடிப்பில் இவருக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. அவரை இப்போது பேச அழைக்கிறோம். ஓம் சாந்தி. மேடையில் அமர்ந்திருக்கும் சகோதரர்கள், சகோதரிகள், கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். எனக்கு வந்து அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. என்னை பார்க்குற உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒன்றே ஒன்று பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஒரு டான்ஸராக தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் சினிமா உலகத்தில். அந்த டான்ஸ் வந்து என்றைக்குமே நல்லா இருக்கணும்னு எப்போவுமே ஆசைப்படுவேன். இப்போ நிறைய மாறிட்டு இருக்கு இல்லையா டான்ஸ் எல்லாம். அப்படிலாம் இல்லாமல் நம்ம பண்பு போகாமல் அந்த கலை இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் ஒரு நடன பள்ளியை துவக்கினேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு பரதநாட்டியம் மட்டும்தான் இருந்தது. கூச்சிப்புடி ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன். முத முதல்ல கூச்சிப்புடி ஸ்கூல் பண்ணேன். அது ஒன்று தான் நான் சாதிச்சிருக்க ஒரு சின்ன வேலைன்னு நினைக்கிறேன்னா. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது ஆச்சி மனோபரமா அவங்கள நிறைய நாளாக தெரியும். நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை சேர்ந்து போயிருக்கிறோம். முத முதல்ல அவங்கள பார்க்கும்போது மணிமகடம் நாடகத்தில் தான் நான் பார்த்தேன். வசனம் பேசுறதுல அவங்க மாதிரி யாருமே பேச முடியாது. நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், எந்த இன்டர்வியூலையும் சொல்லுவேன். எல்லாம் நிறைய வந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ வந்திருக்காங்க, பழைய ஹீரோயின்ஸும் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இப்போ கூட நான் கூட தமிழ் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. இருந்தால் கூட அதை நானே ஒத்துக்க மாட்டேன். இன்னும் நல்லா பேசணும். நான் அவங்க மாதிரி பேசலாம் எனக்கு முடியாது. அதாவது மூச்சு விடாமல் அவ்வளோ அழகாக, அவ்வளோ அழகாக ஸ்டேஜில் பேசுவாங்க. இப்போ சினிமாலையாவது கட் பண்ணி ஷார்ட்டெல்லாம் எடுப்பாங்க, ஸ்டேஜில் வந்து ஒரே தடவை பேசணும் இல்லையா, ரொம்ப அழகாக. அதை எப்போவுமே நான் மறக்கிறது இல்லை. அதே மாதிரி இங்கே என்னுடைய தம்பி திரு சிவகுமார் சார் வந்திருக்காரு. ஏன்னா அவங்களும் சேர்ந்து படத்தில் தான் நாங்கள் நடிச்சிருக்கோம். அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு டிசிப்ளின்ங்கிறது வந்து சில பேருக்கு தான் இருக்கும். அதாவது பழக்கங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லுவேன். அதாவது நானும் அவங்களும் வந்து ஜாஸ்தி ஒன்று படத்தில் நடித்தது கிடையாது. இது மாதிரி விஷயங்களை வந்து பேசினது கூட கிடையாது. ஆனாலும் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். அதனாலேயே அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய அந்த பண்பு அதெல்லாம் வாழணும் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் வரேன். அப்புறம் இங்கே அமைதியே உருவான திரு எஸ்பி முத்துராமன் சார் வந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு நல்ல 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 விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த சினிமா வந்து எப்படி வளர்ந்ததுங்கிறது வந்து நீங்கள்லாம் பார்க்குறீங்க இல்லையா. அவர் இப்போ இன்றைக்கி ரஜினிகாந்த் வந்து இவ்வளோ பெரிய ஆடாக இருக்காருன்னா பிகினிங்கில் வந்து அவருடைய டைரெக்ஷனில் தான் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அது அதனால் அமைதியாக இருந்துக்கிட்ட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்கிற அவர் ஒருத்தர். அவருடைய டைரெக்ஷன்லேயும் நான் வந்து நடிச்சிருக்கேன். முதல்ல அந்த படத்தில் நான் ஒத்துக்கும் போது இந்த துணிவே துணைன்னு ஒரு படத்தில் நான் என்னை புக் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர்லாம் பார்க்கும்போது இதுனா இது ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இப்படி இது மாதிரி கதை பண்ணணுமா, நான் சாஃப்ட் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் வந்து இப்படி பண்ணணுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை கூட ரொம்ப கௌரவமாக ரொம்ப அழகாக அந்த படத்தில் பண்ணினார். அது நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். இவங்க முன்னாலேலாம் நான் இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலி சார் சொன்னார் எப்படி வந்து நான் நடித்த படத்தில் அவர் முதல்ல பாட்டு எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஏதாவது ஒரு கதை ஏதாவது வேணும்னு அப்பப்போ அவர்கிட்ட கூட கேட்குறேன். நான் இப்போ கூட ஏதாவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், அது வேணும், அந்த சப்ஜெக்ட் வேணும். ஏன்னா நான் படம் எடுக்கலை, அதாவது டான்ஸுக்குள்ளே ஏதாவது ஒரு லிட்ரேச்சர் அந்த மாதிரி வேணுங்கிறதுக்காக வேண்டி அடிக்கடி ஏதாவது பேசிகிட்ருக்கேன் அவர்கிட்ட. அவரும் இங்கே வந்து வாழ்த்துனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இங்கே இன்றைக்கி ப்ரோக்ராம் நடத்துகிறார் இல்லையா சண்முகநாதன் அவர்கள், அவர் வந்து ரொம்ப பழக்கம் கிடையாது எனக்கு. இருந்தாலும் அவருடைய இது தினத்தந்தியில் ஒரு இன்டர்வியூக்காக வேண்டி என்னை பற்றி எழுதினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சிடி வந்து அவர் பார்க்குறதுக்கு கொடுத்துருந்தார். நான் பார்த்தேன். நான் பார்த்தது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியெலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது தமிழ் வந்து இப்படிலாம் வந்து லிட்ரேச்சர் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு எல்லாருமே
ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதை பார்த்துட்டு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பணியை செய்கிறத பற்றி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் இது மட்டும் இல்லாமல் இந்த தமிழில் வந்து யாரெல்லாம் வந்து நல்ல சிறந்ததாக பேசுகிறாங்கங்கிறது எடுத்து காட்டினீங்க, அப்புறம் வந்து கதைகளை சொன்னீங்க, ரைட்டரத்தை பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி டான்ஸை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த இது நீங்கள் எடுக்கும்போது கேசட்டில் யார் அந்த நடிகர்கள், ஏன்னா எங்களெல்லாம் மறந்து கூட போயிருப்பாங்க. இப்போ கண்ணாம்பாமான்னு சொன்னால் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்கள பற்றி. அந்த மாதிரி கண்ணாம்பான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க இவ்வளோ இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்படின்லாம் தெரியணும் இல்லையா? அந்த சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி அவங்களுடைய பேர் இந்த மாதிரி அப்படிங்கிறது போட்டால் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது அது போட்டு அந்த கிளிப்பிங்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மேடையில் வந்து நிறைய பேர் இன்னும் பேசுகிறதெல்லாம் இருக்காங்க. அதாவது அவருடைய பணி வந்து இன்னும் நல்லா இன்னும் சிறந்ததாக விளங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். என்னை அழைத்து எனக்கு ஒரு இப்படி ஒரு அவார்டெல்லாம் கொடுத்ததுக்கு இங்கே மேடையில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். நன்றி. அடுத்து உலக தமிழ் பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் ஆ. ரவியுதன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் ஆ. அய்யூப் அவர்களுக்கும்.